ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35 தமிழ் நண்பர்கள் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் எல்லாம் வந்து நியூஸ் 7 சேனலாக இருக்கட்டும், மற்ற நியூஸ் சேனல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்தி வெளியாகிருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு குவைத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இந்திய தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளோட சந்திக்க வச்சுருக்காங்க. ஸோ சந்திக்க வச்சப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து இந்திய தூதரகத்தில் சீக்கிரமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த நிறுவனத்தில் பேசி பாஸ்போர்ட்டை வாங்கி உங்களை ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு வேளைக்கு பாஸ்போர்ட் கிடைக்க லேட் ஆகுது அப்படின்னா எமர்ஜென்சி பாஸ்போர்ட் அடித்து உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் தூதரகத்தோட செலவில் நீங்கள் ஊருக்கு எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 35 பேரை பற்றி இந்த ஒரு தகவல்கள் தான் இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லாமல் அந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு உள்ள சாப்பாடும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க தமிழ்.